வணக்கம் நேருகளே நான் உங்கள் கமலா பேசுகிறேன் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா ஜெய்சா சவால் வைசா ஜவாப் ஸோ என்ன மாதிரி நீங்கள் கொஷின்ஸ் கேட்குறீங்களோ அதுக்கேற்றவங்க ஆன்சர் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க ஸோ இன்றைக்கி வந்து நம்ம யாரோட கதை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்களா அக்பர் பீர்பல் ஸ்டோரி எல்லாேருக்கும் அக்பர் பீர்பல் யாரும் தெரியும்ல நிறைய கதையெல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் அக்பர் பீர்வலோட ஸோ இன்றைக்கி வந்து அந்த கதையில் ஒரு கதை நம்ம வந்து பார்க்க போகிறோம் வாங்க நம்ம டாபிக் உள்ளே போகலாம் ஸோ வந்து பாருங்கள் பாஷா அக்பர் அப்னே மந்திரி பீர்பல்கோ பௌத் பசந்த் கருத்தா தா ஸோ பாத்ஷா நான் யார் பாஷாஹான் இந்த கிங்குங்க இவர் வந்து அக்பருக்கு வந்து உங்களுக்கு அக்பர்னா யாரும் உங்களுக்கு எல்லாருமே தெரியும் பாஷா அக்பர் தான் ஃபுல் நேம் சரிங்களா பாஷா அக்பர் அப்னே மந்திரி தன்னோட மந்திரினா யார் மினிஸ்டர் பாஷஹானா வந்து கிங்கு தன்னோடய மந்திரி பீர்பல்க்கு வந்து ரொம்ப பிடிக்குமாங்க பசந்துன்னா வந்து லைக்கு பீர்பல்கி புத்திக்கு ஆகே ஸோ பீர்பலோட புத்தின இன்டெலிஜென்ட் பீர்பலோட இன்டெலிஜென்ட் முன்னாடி படோ படோக்கு பி கூச்சி நெகிச்சல் பாத்தீதி பெரிய பெரிய ஸோ பீர்பல் முன்னாடினா வந்து என்ன பெரிய இன்டெலிஜென்ட் ஆளோ வந்தாலும் இவர் மாதிரி ஆன்சர் யாரால பண்ண முடியாதா யாராவது வந்து பீர்பலை வந்து ஏமாற்றவே முடியாதாங்க அவ்வளோ ரொம்ப திறமைசாலி ஆளாம் சரிங்களா இசிகாரன் காரண் ஜல் தர்பாரின் யார் கோட்டியார் சொல்லுவாங்களே இங்கிலீஷில் வந்து அவங்க தான் ஸோ தர்பாரி வந்து என்ன பண்ண அந்த தர்பாரில் இருக்கிறவங்க தர்பாரின் வாங்க பீர்பல் சே அதாவது பீர்பல் கிட்ட வந்து அவங்க வந்து ஜல்னா மீன் ஜலஸ் ஸோ சொல்லுவாங்களே போகாம படுறதுன்னு சொல்லுவாங்க நம்ம வந்து அதுதான் ஜல் தேதே வே பீர்பல் கோசிபத்மேக்கி தறிக்க சூஸ்தேதே ஸோ கண்டிப்பாக இங்கே நம்மகிட்ட யாராவது ஒரு இன்டெலிஜென்ட் பர்சன் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அவங்களுக்கு எப்படியாவது எங்களுக்கு மாட்டி நம்ம ரொம்ப வரோம்னா நான் ரொம்ப புத்திசாலின்னு நினைக்கிறேன் பார்த்து சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து என்ன பண்ணுறாங்க ஸோ இங்கேயும் வந்து பீர்பலை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவனுக்கு ஏதாவது ஒரு வம்பில் வந்து மாட்டி விடணும்னு சொல்லிட்டு தறிக்கான மெத்தட் சோழ்சிட்டு என்ன வந்து திங்க் பண்ணிகிட்டே இருந்துப்பாங்களா சரிங்களா கே ஏ காஸ் தர்பாரி அதாவது அக்பரோட ஒரு காஸ் தர்பாரின்னா ஸ்பெஷல் கோட்டியட் பர்சன் ஸ்பெஷல் பர்சன் ஹ்வாஜா சராக்கோ அப்படி வித்யா ஓர் புத்தி பர் பௌத் அப் அபிமான் தான் ஸோ அவர் பேர் என்னது அவர் தான் வந்து ஹுவாஜா ஸோ அவருக்கு வந்து அக்பருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் தாரி கோட்டியேட் அந்த ஸ்பெஷல் ஹா ஸ்பெஷலாக ஹாஸ் தர் வந்து ஹுவாஜா சரா வந்து ரொம்ப வித்யான நாலேஜு புத்தின இன்டெலிஜென்ட் அதை பற்றி ரொம்ப ப்ரௌடாக இருந்தது தான் அபிமான்னது கமண்டின்னு வாங்க அபிமான் கமண்டி ப்ரவுட் சொல்லலாம் ஸோ ரொம்ப வந்து ப்ரௌடாக இருக்குமா பீர்பல் கோத்தோ வி அப்னே சாம்னே நிரா பாலக் அதாவது வந்து என்ன சொல்கிறாங்க பீர்பலுக்கு வந்து இந்த குவாஜா சாராக்க முன்னாடி வந்து நிராபாலக்னா வந்து ஒரு குழந்தை ஒன்றுமே தெரியாது பிரிஞ்சு குழந்தை அவர் மூர்க்கு சமைச்சேதே மூர்கனை வந்து முட்டாள் சரிங்களா ஃபுலிஷ் ஸோ யார் இப்படி நினைக்கிறாங்களா குவாஜா வந்து பீர்பலை வந்து இப்படி நினைக்கிறாரு அவர் முன்னாடி இருந்தேன்னா ஒரு பொடி பையன் இவன் வந்து இவன் வந்து நம்மக்கிட்ட என்ன கொஷின்ஸ் கேட்பான் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு குவாஜா வந்து அவருக்குள்ளே அவருக்கு வந்து ரொம்ப ப்ரைடு என்ன நான் தான் தெரிஞ்சவன் எனக்கு வரை தெரிஞ்சவன் யாருமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து இதை பண்ண பண்ணுவார் லெக்கின் லைக்கின் அ பட் அப்பி மன்னேசே தொகின் ஸோ நம்மள நம்ம நம்மளா சொல்லிக்க வேண்டியது தான் நான் 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 இப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறீங்க ஆனால் நம்ம எப்போவுமே அப்படிலாம் பண்ணக்கூடாது சரிங்களா தர்பார் மே பீர்பல் கிஹி தூத்தி போல் தி ஜெய்சே தூத்தி கி ஆவாஜ் ஸோ தூத்தி போல்னா வந்து சும்மா அந்த கேலி பண்ணுற மாதிரி இது பண்ணுறா அந்த மாதிரி பேசுகிறதும் குவாஜா சாப் கி பாத்தே அவர் எப்படி அவரோட குவாஜா சார் பேச்சு வந்து எப்படின்னா வந்து அந்த ஃபேக்ட்ரிலாம் வந்து சவுண்டு வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி சவுண்டாக அவரோட வாய்ஸ்னு சொல்கிறாங்க குவாஜா சஹாப் கி சல்தி சல்தி தோ வே பீர்பல்கோ ஹிந்துஸ்தான்ஸே நிக்பாலா தேதே லேக்கின் நிக்கா தே கேசே அதாவது வந்து குவாஜா சாப் நினச்சா பீர்பலை வந்து ஹிந்துஸ்தானில் எடுத்துருவாங்களாம் எடுத்துருவாங்களா ஹிந்துஸ்தான் என்னது ஹிந்துஸ்தானாக இண்டியா வேர் வி ஆர் ஸ்டேயிங் நவ் ஸோ நம்ம இந்தியா வந்து நம்ம என்ன சொல்லுவோம் இன்னொரு ஒரு இதில் ஹிந்துஸ்தான் சொல்லுவாங்க ஹுவாஜா சுரான எப்படி வந்து பீர்வலை வந்து நம்மளோட இந்த நம்மளோட வந்து எடுக்க முடியும் முடியாது அதான் சொல்கிறாங்க நீ காலத்தை கேசி ஸோ பாருங்கள் நம்ம வந்து இங்கே வந்து மீனிங்ஸ் கொடுத்துருக்கோம் பாத்ஷானா கிங்கு மந்த்ரி மினிஸ்டர் ஜல்னா ஜலஸ் காஸ் தர்வாரி ஸ்பெஷல் கோட்டியர் வித்யா நாலேஜ் புத்தி இன்டெலிஜென்ஸ் நெக்ஸ்ட் எய்ட் தின் சோ ஒரு நாள் ஹுவாஜானே கோ முர்க் சாபித் கர்னேக்கேலேயே பௌத் சோச் விசார்கர் முஷ்கில் பிரச்சனை சோச்சிலேயே ஸோ ஒரு நாள் வந்து ஹுவாஜா சாராக இருந்தார் பார்த்தீங்களா அவர் வந்து என்ன பண்ணார்னா பீர்வளுக்கு வந்து அவன் முட்டாளு சாபித்னா ப்ரூஃப் பண்ணுறது ஓகே நான் ப்ரூஃப் பண்ணி காமிக்கிற கர்னேக்கேலேயே நிறைய கொஷின்ஸ்லாம் வந்து திங்க் பண்ணி அதாவது ரொம்ப டிஃபிகல்டான கொஷின்ஸ்லாம் வந்து திங்க் பண்ணி வச்சுருந்தாரா உன்ஹே விஸ்வாஸ் தாக்கி விஸ்வாஸ்னா பிலீவ் நம்பிக்கை கி பாஷா கே உன் பிரஸ்னோகோ சுன்கீர்பல்கே சக்கே சுட்ஜாயிங்கே அதாவது என்ன சொல்கிறாங்க அவருக்கு நம்பிக்கிறது தான் ஸோ இந்த குவாஜா குவாஜா கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் வந்து சக்கை சுடானா இது ஒரு முகாவரி அதாவது வந்து ஒரு பழம் முடிச்சுருங்க நம்ம ஈடியம்ஸ் படித்தோன்னு சக்கை சுடானனா விட்டுட்டு விட்டுட்டு போயிட்டே இருக்குது சக்கே சூடு ஜாயிங்க ஆர் ஓ லா லாப் கோஷிஷ்கர்கே பி சந்தோஷனக் கூத்தர் நெகிதேபிங்கே சந்தோஷனத்துனா வந்து சாட்டிஸ்ஃபேக்ட்ரி ஓகேங்களா ஸோ என்ன சொல்கிறாங்க வந்து இந்த மாதிரி டிஃபிகல்டான கொஷின்ஸ் கேட்பேன் இந்த கொஷின்ஸ்க்கு முன்னாடி வந்து என்ன தான் அவங்க வந்து இது பண்ணாலும் பீர்பலாவில் வந்து என்ன பண்ண முடியாது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட கொஷின்ஸ் கூட ஆன்சர் வந்து பண்ண முடியாது சந்தோஷனக் கூத்தர் தே தேப்பாயகா ஃபிர் பாஷா மாண்டேங்கே அப்புறம் பாஷானால் யார் அந்த கிங் வந்து நினைப்பாராம் கீ சரா கே ஆகே பீர்வல் குச் நகிஹே ஸோ இங்கே பாருங்க இங்கே கீ வந்து லெஃப்ட் அண்ட் சைட் போட்டுக்கிறாங்களா ஏன்னா வந்து மான்லேகி இது வந்து நெக்ஸ்ட் சென்டென்ஸ் கண்டினியூ ஆகுறதானே இங்கே லெஃப்ட் அண்ட் சைடில் போட்டுக்கிறாங்க சரிங்களா நான் அதுவும் நான் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு ஸோ ஹாஜா சராக்கே ஆகே அதாவது வந்து பீர்வல் நினைப்பார் பா ஜா சாராமல் செம்ம அவர் அவருக்கு முன்னாடி பீர்வல்னால் கால் தூசி சொல்லி நினப்பாரு யார் அக்பர் வந்து அதை பாஷா வந்து நினைப்பாருன்னு சொல்லிட்டு குவாஜா சாரா வந்து நினைக்கிறாரு சரிங்களா ஸோ வாருங்க எங்கே நான் வந்து உங்களுக்கு டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸ் வந்து முஷ்கின்னா டிஃபிகல் விஸ்வாஷ் பிலீவ் சந்தோஷன்னு சாட்டிஸ்ஃபேக்ட்ரி உத்தர்னா வந்து நம்ம ஆன்சரும் சொல்லலாம் நார்த்தும் சொல்லலாம் முறுக்குனா பே கூப் பேவகூஃப் அதாவது முட்டால் ஃபூலிஷ் சாபித்னப் டு ப்ரூஃப் முஷ்கில் பிரச்சனை டிஃபிகல்ட் கொஷின்ஸ் அடுத்தது பாருங்க குவாஜா சாவா அஜ்கன் அஜ்கன் பகடி பெகன்கர் தாடி உயே அக்பர் கே பாஸ் பக்சே அதாவது வந்து அஜ்கண்ணன் அதனால் வந்து அஜ்கண்ணன் இது நம்ம வந்து கல்யாணத்தில் இதெல்லாம் போடுவோம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அக்ஷன் இது வந்து டர்பன் சொல்லுவாங்க பகடி பகடி ஸோ டர்பன்னா நம்ம இந்த மாதிரி போடுவாங்க பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிறீங்களா அதுதான் வந்து சொல்லுவாங்க காஜா சஹாப் அஜ்கனோ பகடியோ வந்து போட்டுக்கிட்டு தாடியை வந்து அப்படியே தடவிக்கிட்டே வந்து अकबर के पास पहुंचे अकबर केटा ने रीच आ रहा और सिर झुकाकर बोले झुकाना मतलब बेंड पनीट बीरबल बड़ा बुद्धिमानी बनता है सो इसमें बीरबल बंद ये बोल रहा ना रम्बो इंटेलिजेंस सुल रहा आप भी उसकी लंबी चौड़ी बातें के धोखे में आ जाते हैं सो नींग को लंबा ना बंद लॉन्ग चौड़ा ना बंद ब्रथ सो धोखे ना बंद चीट நீங்களும் வந்து சீட் ஆயிடுறீங்க சொல்லிட்டு சொல்கிறாரு மேச் ஹாத்தா ஹூ ஸோ மே இருக்குதுனால நீங்கள் பாருங்கள் ஹூ போட்டுக்கிறாங்க கரெக்டுங்களா மேட்ச் ஆத்தா ஹூ கி சென்டென்ஸ் நெக்ஸ்ட் ஜாயின் பண்ணுறதுனால ஆப் மேரே தீன் சவாலோ கே ஜவாப் பூஜ்கர் உஸ்கே நாப்லே அதாவது வந்து என்ன சொல்கிறாருனா வந்து ஆப் மேரே மேரேனா என்னுடைய என்ன சொல்கிறாங்க என்னுடைய தீன் சவாலோ மூணு கொஷின்ஸுக்கு ஜவாப் ஜவாப்னா ஆன்சர் கேட்டுட்டு அவனோட திமாக்னு என்னது மைண்ட் அதாவது பிரெயின் அவன் திமாக் பிரெயின்னு சொல்லலாம் பிரெயின் தான் மைண்டு கிடையாது மண்ணால் மைண்ட் பார்த்திங்கன்னா திமாக்னா பிரெயின் அவனோட பிரெயின் கெஹராயி ஹெஹராயின்னா டீப்பு நாப்னா மெஷர்மெண்ட் நாப்லே உஸ் நக்லி அக்ல் பகதூர் கி கலாயி குல் ஜாயகி அதாவது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அது அக்ல் பகதூர் அதாவது சும்மா சொல்கிறது அக்குல்னால் ஒன்றுமே தெரியாதுங்க அப்படின்னு கூட அப்படி சொல்லுவாங்க நக்லினா டூப்ளிகேட் டூப்ளிகேட் பீர்ப பீர்பலோட கலா ஈ சீக்ரெட் வந்து ஓப்பன் ஆகிடும் ஏன்னா அவனுக்கு வந்து ஒன்றுமே தெரியாது தெரிஞ்சுக்கின்னு தெரிஞ்ச மாதிரி அவன் வந்து சீட் போடுறான் பாருங்கள் ஸோ பாருங்கள் அவனோட சீக்ரெட் எல்லாமே ஓப்பன் ஆகிடும் சொல்லிட்டு சொல்கிறாங்க ஹுவாஜாக்கே அனுரோத் கர் கர் கர்னேப்பர் அதாவது வந்து குவாஜா இருக்கிறாரு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுற அருணுதில் வந்து ரெக்ஸ்பெக்ட் ரெஸ்பெக்ட் ரெக்வஸ்ட் கர்னேபர் ரெக்வஸ்ட் பண்ணதுனால அக்பர்னே பீர்பல் கோபுலாயா ஸோ அக்பர் வந்து பீர்பல் வந்து கூப்பிட்றாரு ஆர் உன்சே கஹா அவர்கிட்ட சொல்கிறாரு பீர்பல் பரம் கியானி ஹுவாஜா சஹாப் தும்சே தீன் பிரச்சனை பூஷனை சஹாத்திஹே ஸோ அவருக்கே தெரியும் ஸோ வந்து இந்த யுவாஜா வந்து அவ்வளோவா இன்டெலிஜென்ட் எனக்கு கிடையாது அதனால் பரம் ஜானினது ரொம்ப புத்திசாலி இன்டெலிஜன் ஆனவர் வந்து உங்கள் மூணு கொஷின் கேட்கணும்னு நினைக்கிறாங்க ஓகே கே தும் உன்கே உத்தர தேச கோகே என்ன உன்னால் முடியுமா பட் அக்பருக்கு வந்து தெரியும் ஸோ குவாஜா வந்து இஸ் அ எம்டி வெர்சல்ஸ் மேக் நாய்ஸ் இஸ் இட் ஸோ ஒன்றுமே இல்லைனாக்கா நம்ம வந்து மேக் பண்ணுவோம் சாங்ஸ் கொடுத்துட்டே இருப்போம் ஆனால் வந்து பீர்பல் வந்து எவ்வளோ திறமையானவர் ஸோ அவருக்கு முன்னாடி வந்து எதுவுமே கிடையாது ஸோ இதனால் வந்து இவர் என்ன சொல்ல இந்த மாதிரி ஏ பரம் கியாண்டி வந்துக்கிறவர் அவரால் உன்னக்கிட்ட எக்ஸாமை கொஸ்டின் அவர் கேட்ட கேள்விக்கு கேள்விக்குள்ளால் ஆன்சர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாரு ஸோ இவர் வந்து பீர்பல் போலே ஜஹாம் பனா ஜம் பண்ணா ஆ சரி ராஜா அந்த மாதிரி ஜரூர் தூங்கா கண்டிப்பாக கொடுக்குறேன் ஹுஷிசே பூச்சே சந்தோஷமாக கேட்குறாரு ஹுவாஜா சஹாப்னே அப்படியே தீனோ சவாலும் லிக்கர் பாஷாக்கோ தேதியே ஸோ குவாஜா சஹாப் வந்து என்ன பண்ணார் தீனோன்னா மூணு சவால்னா கொஷின்ஸ் லிக்கர் எழுதிக்கிட்டு பாஷாகிட்ட கொடுக்குறாரு பாஷாக்கோ தேதியே பாஷாக்கு கொடுக்குறாரு அக்பர்னே பீர்பல்ஸே ஃபாஜா காஹா பிரஷ்ன பூஜா ஸோ அக்பர் வந்து பீர்வால் கேட்டது ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து கேட்குறாரு சன்சார்கா கேந்திர கஹாஹே சன்சார்ன்னு என்னது உலகம் வேர்ல்டு கேந்திரனா சென்டர் எங்கே இருக்குதுன்னு சொல்லி கேட்குறாரு சரிங்களா நம்பர் ஒன் கொஸ்டின் என்னது சன்சார்னா உலகத்தோட கேந்திரம் எங்கே இருக்குது இது பாருங்க அஜ்கன் லாங்கோட் பக்கடி டர்பன் தாடி பியர்ட் லம்பினா லாங் ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னது இந்த உலகத்தோட சென்டர் எங்கே இருக்குன்னு கேட்குறாரு ஸோ அதுக்கு வந்து பீர்பல் வந்து என்ன ஆன்சர் நான் வந்து பீர்பல்னே துரந்த ஜமீன் பர் அதாவது வந்து துரத்து உடனே உடனே குயிக்காக என்ன பண்ண ஜமீன்னா தரை தரையில் வந்து அப்படி சடி காடுகிறார் சடினா வந்து ஸ்டிக்கு செடி என்னது ஸ்டிக்கு ஸ்டிக்கு வந்து காடுனா அதுக்கு அது குத்திட்டு குத்திட்டு சொல்கிறாரு உத்தர் உத்தர்னா ஆன்சர் எதனால் உத்தர் நம்ம ஆன்சர சொல்லலாம் நார்த்துன்னு சொல்லலாம் நாங்கள் மேலே எழுதிட்டு எஹிஸ்தான் சாரோ சே துனியாக்கே பீச்சோ பீச் படுத்தாக இந்த இடம் வந்து சாரோ ஓர்னா வந்து நாலும் பக்கமும் சார்னு ஃபோர் சைட்ஸ் நாலும் பக்கம் பக்கம்லேருந்து துனியாக்கே பீச்சோ பீச் இந்த உலகத்தோட நடுவில் தான் வருது எதி ஹுவாஜா சஹாப் கோ நாகோதோ சரிங்களா ஸோ நான் எந்த வந்து என்னோடய ஸ்டிக்கை வந்து நான் இதுலேருந்து இந்த நாலோ பக்கத்தான் வந்து என்னது இந்த தான் இது தான் வந்து சென்ட்ரு பாயிண்ட் இந்த நாலும் பக்கம் பீச்சோ பீச் இந்த உலகம் வரும் இந்த கொஷின் வந்து அவருக்கு புரியலனா அதாவது இஸ் ஹுவாஜா சாப்கோ விஸ்வாஷ் என்ன ஓ தோ விஷ்வாஷ்னா வந்து பிலீஃப் நம்பிக்கை அவருக்கு அப்படி நம்பிக்கை இல்லைனா தோ வே ஃப்ரீ தே சாரி துனியாக்கும் நாப்கர் தேகாதே கி மெரி பாத் கலதே திகாதே அதாவது வந்து ஃப்ரீ தேனா வந்து இந்த மெஷூரிங் டேப் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுதான் ஃப்ரீ தே ஃப்ரீ தேனா மெஷூரிங் டேப் ஸோ மெஷூரிங் டேப்லேருந்து என்ன பண்ணலாம்னா வந்து நீங்கள் வந்து மெஷர் பண்ணிவிட்டு நாப்கர்னா மெஷர் பண்ணிவிட்டு திகாதே திகானா ஷோ பண்ணுங்க நாப் சொன்னது தப்புன்ட்டு சொல்லிட்டு பீர்பல் வந்து சொல்கிறாரு முதல் கேள்விக்கு சரியான அடி கரெக்டுங்களா எப்படி பீர்பல் வந்து ஆன்சர் பண்ணார் பார்த்தீங்களா கரெக்டுங்களா அக்பர்னே தூசரா பிரச்சனைக்கியா அக்பர் வந்து என்ன பண்ணார் செகண்ட் கொஷின் இஸ் ஸ்டார்டட் டு ஆஸ்க் ஆகாஷ்மே கித்தனே தாரேகே ஸோ ஆகாஷ்னது ஸ்கை தூசுரானது செகண்ட் பெஹலா தூசரா தீசரா சொல்லுவாங்க பெஹலானா ஃபஸ்ட்டு தூசரானா செகண்டு தீச்ரான் தேர்டு பிரச்சனைனா கொஷின் கியா ஆகாஷ்மே ஸ்கையில் கித்தனையே தாரேகே தாரே தாராவோட புளூரல் ஃபார்ம் தாரே இங்கே ஹே போட்டு தான் ப்ளூரலுக்கு தாங்க வந்து ஹேல வந்து மேலே டாட் வச்சுருக்குறாங்க ஸோ நாங்கள் கொடுத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீனிங்ஸ் பாருங்கள் செடி ஸ்டிக்கு நாப்கர் அதாவது நாப்கர்னது மெஷர் பண்ணுறது ஃபீ என்ன மெஷரிங் டேப்பு துனியான வேர்ல்டு சன்சார் ஸோ இதுதாங்க ஸோ அந்த அவர் என்ன கேட்குறாருனா வந்து ஸ்கையில் வந்து எத்தனை ஸ்டார்ஸ் இருக்குன்னு பீர்பல் நே ஏக் பேட் மங்வாக்கர் ஸோ பேடு நினைவு அந்த செம்பருத்தி ஆடுது வாங்க ஷீப் இதுதான் பேடு பேட் மங்வாக்கர் கஹா பேடு ஷீப் வந்து கூப்பிட்டு கேட்குறாரு இஸ் பேடுக்கே ஷரீர்மே இந்த பேடோட உடம்புல ஜித்தனையே பால் ஹேம் ஸோ பால் நினைத்து ஹேர் முடி பால்னு முடி ஜித்தினே பாலஹேன் உத்னேஹி தாரே ஆஸ்மான் மேஹேன் இவங்க உடம்புல இந்த செம்பருத்தி ஆடோட உடம்புல வந்து எவ்வளோ இருக்கோ அந்த முடியோட அளவு தான் வந்து அந்த முடியோட கவுன்ஸ் தான் வந்து ஸ்டார்ஸோட கவுன்ஸ் இருக்குது உத்னேகி தாரே அவ்வளோதான் தாரா நான் வந்து தாரான ஸ்டார்ஸ் நட்சத்திரங்கள் ஆஸ்மான் மேஹே ேகோ வந்து அந்த இதில் வந்து டவுட் இருந்தா தோ வே பாலு கின்கர் தாரோக்கி சங்கியாசை தூளனா கரலே அதாவது என்ன சொல்றாங்கன்னா வந்து அவருக்கு இதில் டவுட் இருந்தா சரிங்களா இ டவுட் இருந்தா வே பாலோ கோ அவரு அவர் வந்து பாலுன்னு ஹேர் வந்து கின்கர்னா கவுண்ட் பண்ணிட்டு கின்கர்னு கவுண்ட் பண்ணிட்டு தாரோக்கி சங்கியா தாரோனது ஸ்டார்ஸோட நம்பர்ஸ்க்கை வந்து அவர் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம் ஸோ நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணுங்கள் அதுவும் கவுண்ட் பண்ணி நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் அப் அக்பர்னே தீஸ்ரா சவால்கியா ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு டவுட் இருந்தால் சந்தேகம் தான் நீங்கள் இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு யார் நம்ம பீர்பல் ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு அக்பர் வந்து மூணாவது கொஷின் வந்து கேட்குறாரு தீஸ்ரா நினது தேர்டு ஸோ மூணாவது கொஸ்டின் தீஸ்ரா சவால்கியா சன்சார்கீ ஆபாதி ஆபாதின்னு என்னது பாப்புலேஷன் ஸோ என்னது பாப்புலேஷன் மக்கள் மக்கள் தொகை எவ்வளோ இருக்குதுன்னு கேட்குறாரு ஜஹாம் பனா ஜிஹா ஓகே சரி ராஜான்னு சொல்கிறேன் அதுதான் சன்சார்கீ ஆபதி பல் பல்பல் பர் கட்த்தி பர்த்தி ரக்திஹே ஸோ நம்மளால் வந்து யாரும் சொல்ல முடியாது ஒவ்வொரு செகண்ட்ஸும் வந்து நம்மளோட பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும் ஒரு நாளில் வந்து நம்ம எவ்வளோ இறக்குறாங்க எவ்வளோ பறக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது சரிங்களா அதை தான் சொல்கிறாங்க பல்பல்னால் ஒரு ஒரு நொடியில் பல்பல் என்னது ஒன் ஒன் செகண்ட்ஸ் பல் பல் நொடி நாட் ஒன் செகண்ட்ஸ் ஒரு ஒரு நொ நொடியில் கட்தி கட்னானா டிக்ரீஸு பட்னானா இன்க்ரீஸு ஹே கியூக்கி ஏன்னா ஹர் பல் எவ்ரி எவ்ரி செகண்ட்ஸ் லோகோங்கா மர்னா ஜீனா லகா ஹே மர்னா ஜீனா மர்ணானா சாகிறது ஜீனானா உயிரோடு இருக்கிறது தெரியாது யார் எப்போ எப்படி போவாங்கன்றது இசிலியே அதனால் எதி சபி லோகோங்கோ ஏக் ஜகா இக்கட்டா கீ ஸோ எல்லாேரும் எல்லா மக்களையும் வந்து ஒரே இடத்துல வந்து நீங்கள் இக்கட்டனா சே சேர்த்தா ஜாயின் எல்லா எல்லோரும் வந்து ஒரே இடத்தையும் கூப்பிட்டு வச்சுட்டு தபி உன்கோ கின்கர் டீக் டீக் சங்கியா பத் ஐ ஜாயி அப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்போ வந்து நம்ம வந்து கவுண்ட் பண்ணிவிட்டு சொல்லலாம் இக்கட்டனா எல்லாம் கலெக்ட் பண்ணி கேதர் பண்ணிவிட்டு வந்து நம்ம வந்து சொல்லலாம் யார் எத்தனை எங்கே இருக்கிறாங்கன்ட்டு சரிங்களா ஸோ பாஷா வந்து பீர்வலோட உத்தரில் அதாவது பீர்வலோட ஆன்சரில் வந்து ஹிவாஸ் சாட்டிஸ்ஃபைடு சந்தோஷ்னு சாட்டிஸ்ஃபைடு லேகின் ஆனால் குவாஜா சஹாப் நாக் புவோசி கோட்கர் அதாவது நாக் நல்லா மூக்கையும் போனா வந்து ஐப்ரோஸையும் வந்து தூக்கி வச்சுக்கிட்டு வந்து பேசுகிறாராம் ஓகேங்களா போலே ஏசே கோல் மோல் ஜவா போசி நெஹி சல்தே ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் கேட்குற கொஷின்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து நீங்கள் கோல் ஜவா ஜவாபோசே நீங்கள் இந்த மாதிரி கோல்மோல் நீங்கள் கோல் பண்ணி சொன்னீங்கன்னா வந்து அதுக்கு வந்து ஆன்சர்ஸ்லாம் கிடையாது ஆஹா இதெல்லாம் நாங்களாம் ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லி சொல்கிறாரா பீர்பல் போலே ஏசி சவாலும் ஏசி சவாலும் கே ஏசே ஹி போது இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டால் இந்த மாதிரி தான் ஆன்சர் பண்ணுவோம் பேலே மேரே ஜவாப்க்கு கலத் சாபித் கீஜியே ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்னோடய கொஷின்ஸை வந்து நீங்கள் தப்புன ப்ரூஃப் பண்ணுங்கள் தப் படியே ஸோ அப்போ வந்து இல்லையா கல்வி போயிட்டே இருங்க ஹுவாஜா சஹாப்ஸே ஃபிர் கூச்சு போல்தே நெஹிம்பனா ஹுவாஜா சாப் இதுக்கப்புறம் வந்து எப்படி பேசுவார் அவர்தான் பேசவே முடியாது ஏன்னா வந்து பீர்வல் வந்து அவரோட மூக்க உடைச்சிட்டாரு ஸோ இந்த வந்து நம்மளுக்கு என்ன புரியுது எப்பவுமே வந்து நம்ம வந்து எனக்கு ரொம்ப தெரியும் நான் தான் வந்து ரொம்ப தெரிஞ்சவன் சொல்லிட்டு நம்ம எப்போவுமே வந்து நம்மளை பற்றியே நம்ம வந்து ரொம்ப ப்ரௌடாக பேசக்கூடாது சரிங்களா நம்மளுக்கு தெரிஞ்சாலும் நம்ம தெரியாத மாதிரி தான் இருக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த லெசனில் வந்து நம்ம அந்த அந்த பாடத்தை நம்ம வந்து கற்றுக்கிட்டோம் ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சாலும் நம்மளோட இன்டெலிஜென்ட் டேலண்ட் நம்ம கூட இருக்குங்க நம்ம டைம் வரும்போது அதை வந்து வெளியப்படுத்துவோம் படுத்துவோம் ஓகேங்களா ஸோ நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்